என்னையும் நிறைய பேர் பர்சனலா கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல கத்துக்கிறீங்களா, உண்மையாவே நீங்க வந்து ஆன்லைன்ல தான் கத்துக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லா ஸ்டிச் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாங்க. மேக்சிமம் எல்லாருமே கேட்கிற ஒரே க்வெஸ்சன் என்னன்னா, எனக்கு டைரக்டா பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, வேற எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி டெய்லரிங் கூட எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், பிளவுஸ் மட்டும் கிளாஸ் எடுங்க அப்படின்றாங்க. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கிறதுல இருந்து நம்ம பெரியவங்க ட்ரெஸ் தைக்கிற வரைக்குமே அந்த நமக்கு அந்த சின்ன சின்ன டீடைலிங் வந்து அது ரொம்ப ரொம்ப தேவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் க்ளோசஸ். இன்னைக்கு வந்து என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, உங்க பேர் வந்து அபிலக்ஷா பாலாஜி, யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, ரொம்ப நல்லா பேசி பழகிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க நேர்ல வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் நம்ம நேர்லயே பார்த்துக்கிட்டதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அவங்களோட கிளாஸ் எல்லாம் சூப்பரா போச்சு, நிறைய ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம கடைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம், என்னைய பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். ஹாய், ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேம் பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருக்கவங்க அண்ட் இன் மோர் ஃபியூச்சர்ல யாராவது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸா வரேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலா மேம் கிட்ட வந்து ஆன்லைன்ல கிளாஸ் ஜாயின் பண்ணுன்றப்போ வந்து எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது. ஒரு காமன் பீப்புளுக்கு எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் எனக்குமே இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னா ஸ்டிச்சிங் வந்து ஆன்லைன்ல கத்துக்க முடியுமான்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் எனக்கு எப்பயுமே உண்டு. அப்ப நான் மேம் கிட்ட வந்து யூடியூப் சேனல பார்த்துதான் நான் அவங்களுக்கு கான்டாக்டே பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது வந்து அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு டவுட்ஸ் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க, அதுக்கப்புறமா நான் கிளாரிஃபை பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்த நான் கேட்கணும்னு நினைச்ச எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் வந்து டேரக்டா அவங்களோட சேனல்ல வந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு பாதி டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிடும். அண்ட் என்னையும் நிறைய பேர் பர்சனலா கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல கத்துக்கிறீங்களா, உண்மையாவே நீங்க வந்து ஆன்லைன்ல தான் கத்துக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லா ஸ்டிச் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாங்க. டு பி ஃப்ரங்க், நம்ம நேரம் வந்து கத்துக்கிறதோட ஆன்லைன்ல கத்துக்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு லைஃப் லாங் அந்த கிளாஸஸ் உங்க கையில இருக்க போகுது, எப்ப வேணா ரெஃபர் பண்ணி நீங்க பாக்கலாம். அண்ட் நானுமே வந்து நிறைய வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்ப வந்து பிளவுஸ் வந்து இது பண்றேன், இங்க வந்திருக்கிறதுனால ஒரு குட்டியா ஒரு பிரேக் எடுத்தேன் நானு. அண்ட் நான் வந்து இப்ப ஆரி கிளாஸும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இருக்கிற பேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல கத்துக்க முடியாதான் கண்டிப்பா கிடையாது, உங்களோட லீஜியா டைம்ல நீங்க கத்துக்கிறீங்க. சோ ஈஸியா நீங்க வந்து கத்துக்கலாம். அண்ட் மேம் கிட்ட நான் வந்து அவங்க இருக்காங்கன்றதுக்காக சொல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணதுக்கு ரீசன் வந்து பொறுமையா நீங்க எத்தனை தடவை அந்த க்வெஸ்சனை கேட்டாலுமே வந்து பொறுமையா நம்மளுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. நானே பர்சனலா வந்து பல தடவை தப்பு பண்ணி, ஆனா ஒரு தடவை கூட மேம் வந்து ஹெசிடேட் பண்ணல, நீங்க வந்து இது பண்ணல அப்படின்னு. நம்ம கரெக்டா பண்ற வரைக்குமே அவங்க நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ டைரக்டா வந்து கத்துக்கிறதோட சேம் பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லயும் இருக்கு. இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல யாரா ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்டா வந்து நான் 100% ரெக்கமெண்ட் பண்றேன். இவங்கள அவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன், அவங்களோட சேனல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே நீங்க வந்து பாத்துக்கலாம் ரீல்ஸ் தான். இவங்களோட நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க, நானும் அதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங் அண்ட் ஆரி ரெண்டுத்துக்குமே ஒரு என்ன சொல்ற 100% பிலீஃபோட நீங்க வந்து இதை லேர்ன் பண்ணலாம். இவங்க சொல்லி கொடுத்தோம் இல்லை, ஏதோ ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கோ நான் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நானு. ஸோ இது வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு நீங்க இங்க சப்போஸ் லோக்கல் எங்கேயாவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டேரக்டா வந்து கத்துக்கோங்க. ஆரிக்குமே நான் வந்து இங்க வந்திருக்கிறதுனால நான் மேம் கிட்ட என்ன சொன்னேன்னா, ஆரிக்கு நான் வந்து டேரக்டா வந்து கத்துக்கிறேன் மேம் சொல்லிட்டேன், இங்க இருக்கிற டைம்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதையும் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பாக்கலாம், இவங்க சேனலையும் பாக்கலாம், இவன் என் சேனலையும் நீங்க வந்து வேணா பாக்கலாம் அதை பத்தி. அண்ட் வந்து நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நீங்க கத்துக்கிறதுக்கு.
ஓகே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு க்வெஸ்சன் எல்லாத்தையும் கேட்கணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வரும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க, கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற ஒரே க்வெஸ்சன் என்னன்னா, ஒரே நாள்லயே வந்து ஒரு 100 கால் கூட வரும், மேக்சிமம் எல்லாருமே கேட்குற ஒரே க்வெஸ்சன் என்னன்னா, எனக்கு டைரக்டா பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, வேற எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி டெய்லரிங் கூட எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், பிளவுஸ் மட்டும் கிளாஸ் எடுங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக் லெவல்ல இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, இப்ப ஆக்சுவலா பிளவுஸ்ல இருக்கீங்க. ஸோ பிளவுஸ் வரலாம் கத்துக்கிட்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் பிளவுஸ் தைக்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, இதே இதை பேசிக் லெவல்ல இருந்து கத்துக்காம ஃபர்ஸ்ட் டைரக்டா பிளவுஸ் தைச்சா எப்படி இருக்கும், ஸோ உங்களோட இதை நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம பேசிக்ல இருந்து கத்துருக்கோம், எதனால பேசிக்ல இருந்து கத்துக்கோம் பண்ணும்போது நுணுக்கங்கள் இருக்குல்ல, நம்மளுக்கு டைரக்டா பிளவுஸுக்கு போயிட்டோம் வைங்கள, நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக் வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கிறதுல இருந்து நம்ம பெரியவங்க ட்ரெஸ் தைக்கிற வரைக்குமே அந்த நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன டீடைலிங் வந்து அது ரொம்ப ரொம்ப தேவை. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து நம்ம கத்துக்கிட்டாதான், எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் ஏபிசிலேருந்து கத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து அது லைஃப் லாங் வருமோ அதே மாதிரி தான் சுச்சிங்குமே. நீங்க வந்து பேசிக்லேருந்து அந்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு எப்படி சொல்றது, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும் இருக்கும். ஆனா அப்படிலாம் இல்ல, எல்லா ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் தைக்கமுமே டிஃபரன்ஸ் நான் வந்து பார்ப்பேன். லைக் வந்து இப்ப என் பாப்பாக்கு நான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி தைச்சதுக்கும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தைக்கிறதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன், ஈஸியா பிளவுஸுக்குன்னு போயிட்டோம்னா உங்களுக்கு அது நிறைய மிஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குற அவங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆக்சுவலா இப்ப வந்து பிளவுஸ்ல வரும்போது பிளவுஸ்ல ஒரு விஷயம் இல்ல, அதோட நெக் பினிஷிங்கா இருக்கட்டும், அந்த கப் ஷேப் டாட் பினிஷிங்கா இருக்கட்டும், எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒர்க் பண்ணி பார்த்து வரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வரும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேஷனா இருக்கட்டும், அந்த நெக் பினிஷிங்கா இருக்கட்டும், இந்த டாட்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்லயும் நம்ம ஒன்னொன்னா பண்ணிட்டு வரும்போது பிளவுஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ டைரக்டா நிறைய பேர் வந்து டைரக்டா பிளவுஸ் மட்டும்தான் சொல்லி கொடுங்க, அது மட்டும்தான் தேவை, மற்ற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படியே வந்து நிறைய பேர் கேட்கறாங்களா. ஸோ அதனால நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கத்துட்டு வந்திருக்கீங்க. பிளவுஸ் வரும்போதே அப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவேன் நான், லைக் வந்து இந்த பயாஸ் பீஸ் கட் பண்றதே வந்து சமயம் நம்ம ஒரு ரெண்டு ட்ரெஸ்க்கு நான் தைச்சிருக்க மாட்டோம், அப்போ வந்து திரும்பி அது ஸ்டார்ட் பண்ணுவோம், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஏன் அப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க எனக்கு சீரியஸா தெரியல. ஆக்சுவலி கத்துக்கிட்டா பேஸ்ல இருந்து கத்துக்கோங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ் வரும். ஈவன் வந்து நம்ம பிளவுஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸே, அதாவது என்ன சொல்றது, நம்ம ஓன் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ண வருமானு தெரியல. இனிஷியலா நம்ம கத்துக்கிட்டோம், இப்ப நம்ம ஒரு இன்ஸ்கர்ட்டே ஸ்கர்ட்டா கன்வெர்ட் பண்றோம், ஒரு லாங் ட்ரெஸ் பண்ண, அது வந்து பிளவுஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பா எனக்கு அதுதான். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்கர்ட்டா நான் ஈஸியா ஸ்கர்ட்டா கன்வெர்ட் பண்ணேன், இப்போ அதே இன்ஸ்கர்ட் பேட்டர்ன் வச்சுதான் என்னோட லாங் கவுன் நான் வந்து ஸ்டிச் பண்ண பாப்பாக்கு எனக்கும். சோ அதனால வந்து அது பிளவுஸ் மட்டும்னா நான் கண்டிப்பா முடியாது, அந்த அளவுக்கு டீடைலிங் நம்ம கத்துக்க முடியாதுன்றதுதான் என்னோட பர்சனல் தாட். ஓகே சூப்பர். நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்களா, சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க, ஃபுல்லா கத்துக்கிட்டு வரீங்க இல்ல, சோ நீங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த டைம்ல கேட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, நான் சொன்னேன் இப்ப என் பிரதர் வைஃப் கேட்டா, அக்கா நீங்க இதை மட்டும் பண்ணலாம், நான் சொன்னேன் நீ வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிற ஆளுகிட்ட போயிட்டு இதை மட்டும் தைச்சு கொடுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பேஸ்ல எல்லாமே பண்ணணும் நானு பாங்க, இல்லக்கா இது மட்டும் நோரும் அது எனக்கு நீ ஸ்டார்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கிறதா பண்ணி கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு அது பழகிடுச்சு. எனக்கு வந்து நான் பிலீவ் பண்றது என்னன்னா, பண்றவங்க கிளீனா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருன்னா இது நான் இது வந்து ஒரு கஸ்டமரா தான் நான் பாப்பேன் அவங்களை. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு முக்கியம் தானே, அது வந்து எனக்கு அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா வரும். பிளவுஸ் மட்டும்னா கூட நீங்க பிளவுஸ்லயே நிறைய நுணுக்கங்கள் இருக்கலாம், அவங்க அதுக்கு நீங்க முன்னாடி எங்கேயா சொல்லி கொடுத்துருப்பீங்க, ஏதாவது இதுல வந்து சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நீங்க முன்னாடியே நீங்க சொல்லி கொடுத்து
ஷோல்டர் கன்சீல் பண்றது, நெக் ஃபினிஷிங் எல்லாமே. அப்போ வந்து இதுல அவங்க புதுசா நீங்க வந்து வெறும் பிளவுஸ் மட்டும் கத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் ஆன் பெனிஃபிட்டே இருக்காது. அது பிளவுஸ் மட்டும் கத்துக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணாதீங்க. நீங்க ஒரே எக்ஸ்பென்சஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. பிளவுஸ் கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபுல் கோர்ஸ் கத்துக்கிறதாலும் சேம் எக்ஸ்பென்சஸ் தான். அது நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க இன்னும் வெரைட்டி வெரைட்டியா தச்சு கொடுக்கலான்றது என்னோட தாட். இப்போ வந்து அபி வந்து அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அவங்க வீலாக்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எடுக்கிற வீடியோவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க பாப்பாக்கு வந்து நம்ம ட்ரெஸ் தைக்க போறோம். ஸோ என்னோட டிசைனர் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க பாப்பாக்கு அளவு எடுத்து இமீடியட்டா ட்ரெஸ் தைச்சு இன்னைக்கே தச்சு அப்படியே கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து அளவு எடுத்துருவேன், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி இமீடியட்டா ஸ்டிச் பண்ணி நாங்கள் கொடுக்க போறோம்.